சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக வீட்டு தனிமையில் உள்ளவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் சென்னையில் 8000 படுக்கைகள் காலியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா தடுப்பு மருந்து கொள்முதலுக்கான உலகளாவிய டெண்டர் ஜூன் 6 நாளில் இறுதி செய்யப்படும் என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிற 2386 பேருக்கு வீடுகள் தோறும் சென்று மூன்று வேளை உணவையும் அளிப்பது என்கின்ற ஒரு புதிய திட்டம் இப்பொழுது தொடங்கி வைக்கப்படுகிறது. அந்த மூன்று வேளை உணவுகளில் இரண்டு வேளை உணவு புரோட்டீன் அதிகமுள்ள உணவாகவும் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்ற உணவாகவும் இருக்க போகிறது. காலையில் சரியாக 8 மணிக்குள்ளும் மதியம் 12 12.5 மணிக்குள்ளும் இரவு 7:30 8 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வருபவர்களுக்கு வீடு தேடி உணவு அளிக்கிற திட்டத்தை இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆனந்தம் அறக்கட்ட கல்வி அறக்கட்டளை ஏற்கனவே ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உதவிக்காக மிகப்பெரிய கல்வி சேவை ஆற்றி வருகிறது. எனவே அந்த நிர்வாகத்தோடு இணைந்து சைதை தொகுதி திமுக இன்றைக்கு இந்த புதிய முன்னெடுப்பை முன்வைத்துள்ளது.